சமீபத்துல இந்தியாவில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெகாசஸ் ஸ்பைவர். இதன் மூலமா பத்திரிகையாளர்களையும் அரசியல்வாதிகளையும் உளவு பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்டு வருது. அந்த வகையில இந்த ஸ்பைவர்னா என்ன, இது எப்படி வேலை செய்யும்? இப்ப நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்கு, அது என்ன ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அதாவது நீங்க ஜிமெயில் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பயன்படுத்தி, இமெயில் அப்ளிகேஷன் பயன்படுத்தி மெயில் அனுப்பலாம். கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல கான்டாக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். யூடியூப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த மாதிரி உளவு பார்ப்பதற்காக பயன்படுகிற அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஸ்பைவேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க லேப்டாப் இல்ல வந்து மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணப்படும். இப்ப பெகாசஸ் வந்துட்டு என்னன்னா அது ஒரு ஸ்பைவேர். ஆனா இந்த ஸ்பைவேர் அப்படிங்கிறதுக்கு பெகாசஸ்க்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, பொதுவாக ஸ்பைவேர் அப்படிங்கறத நீங்க கூட ஒரு ஸ்பைவேர் உருவாக்கி என்னுடைய போன்ல வந்து உளவு பார்க்கலாம். யார் வேணா யாருடைய போன்ல வேணா உளவு பார்க்கலாம். இது வந்து இல்லீகல் சம்பந்தப்பட்டது, சைபர் கிரைம் தொடர்புல நீ உங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். பெகாசஸ் வந்து அப்படி கிடையாது. பெகாசஸ் வந்து ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட்ஸ், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சைபர் வெப்பன், சைபர் ஆர்ம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த பெகாசஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க யாருடைய மொபைல் இல்ல லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றீங்களோ அவங்களை பத்தின முழு தகவல்கள், அந்த அந்த அவங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய முழு தகவல்களை எடுத்து அந்த டார்கெட்டு கொடுக்கும். பிளஸ் இன்னொன்னு என்ன பண்ணும்னா, அதனுடைய மொத்த அந்த மொபைல் போனையே நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இதுதான் வந்து இதனுடைய சுருக்கம். ஒரு ஸ்பைவேர் நம்மளோட போனுக்குள்ள எப்படி ஊடுருவுது, அப்படி நம்ம போனுக்குள்ள ஸ்பைவேர் வந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ சாதாரணமான மால்சியஸ் சாஃப்ட்வேர்ஸ், மால்வேர்ஸ், இல்ல சாதாரணமான ஸ்பைவேர்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அவங்க உங்களை ஒரு ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ண வைப்பாங்க. இல்லைன்னா இப்போ வந்து எந்த அளவுக்கு முன்னேறிச்சுன்னா, உங்க மவுஸ் அப்படி மூவ் பண்றீங்க இல்லைங்களா, அது கூட ஒரு ஆக்ஷன் தான். அந்த மவுஸ் மூவ்மெண்ட்டை கூட வச்சு, அந்த மவுஸ் மூவ்மெண்ட் மூலியமா கூட உங்களுக்கு ஒரு சின்ன மால்சியஸ் சாஃப்ட்வேரை உள்ள நுழைச்சிடலாம். உங்க சிஸ்டம் உள்ள, லேப்டாப் இல்லை உங்க ஸ்மார்ட் போன் உள்ள நுழைச்சிடலாம். ஸோ இது வந்து உள்ள வந்திருக்கு இப்போ. ஆனா பெகாசஸ் என்னன்னா, இது ஜீரோ கிளிக் ஸ்பைவேர். ஜீரோ கிளிக்னா நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்க ஒரு மொபைல் போன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு, நீங்க ஐபோன் பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வர்றது மூலியமாவோ, நீங்க வாட்ஸ்அப் பயன்படுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு கால் வரும். அந்த கால் வந்ததுல ரெக்கார்டு கூட உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு அப்படி ஒரு கால் வந்தது கூட தெரியாது, உங்களுக்கு அப்படி ஒரு மெசேஜ் வந்தது கூட உங்க ஐபோனுக்கு வந்தது கூட தெரியாது. ஜஸ்ட் அது உள்ள வரும், வந்த உடனே வந்துட்டு உங்க போன்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கால் வரும், இல்ல ஒரு மெசேஜ் வர்றதன் மூலியமாவே இந்த ஸ்பைவேர உங்களுடைய போன்ல அவங்களால இன்ஸ்டால் பண்ணிட முடியும். நான் டெக்னிக்கலா இன்ஸ்டால்னே பயன்படுத்துறேன், அது ஒரு சாஃப்ட்வேர் தான், அதை அவங்களால இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஸோ இந்த பெகாசஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வழிமுறைகள் இருக்குன்னா, பொதுவாக ஸ்பைவேர்களுடைய மார்க்கெட்டே என்னன்னா, அவங்களுடைய ஸ்பைவேர் எப்ப பெஸ்டா இருக்கும், எப்படி விற்பாங்கன்னா, எங்களுடைய ஸ்பைவேரை நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற முறையில தான் விற்பாங்க. ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து நீங்க ஒரு ஸ்பைவேரை கண்டுபிடிக்கிற டெக்னிக் இன்டர்நெட்ல வந்துட்டா கூட, அதை விட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெஸ்ட் ஸ்பைவேரை வந்துட்டு அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சாதாரணமான நபர்களால் தங்களுடைய போன்ல ஸ்பைவேர் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. டெக்னிக்கலா சொல்லிடுற, கண்டுபிடிக்க முடியாது. வேணும்னா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில், ஒரு இன்ட்யூஷன்ஸ்ல வேணும்னா சந்தேகப்படலாமே தவிர பொதுவாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சைபர் ஃபாரன்சிக் அனாலிஸ் வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட் டூல்ஸ்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நாலேஜ், அப்டேட்டட் நாலேஜை வச்சு சில ஸ்பைவேர்களை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பெகாசஸை பொறுத்த வரைக்கும் இதை பத்தின ஓரளவு ஐடியா இருக்கிறதுனால ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெகாசஸ் உங்க போன்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இப்போ வந்து நாளைக்கு அந்த நிறுவனம் வந்துட்டு பெகாசஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, நம்மால வந்துட்டு திருப்பி பெகாசஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இது வந்து டெக்னிக்கலி ஆன்சர் பண்ணோம்னா, சாதாரண மனிதர்களால் இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சைபர் ஃபோரன்சிக் அனாலிஸ்ட் கூட என்ன சொல்ல, ஒரு 50-50 சான்சஸ் தான் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை.
இந்த பெகசஸ் ஸ்பைவேரோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்ன, இது நம்ம போன்குள்ள வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யும்? இல்ல பெகாசஸ், இது டெக்னிக்கலா பேசணும், பெகாசஸ் எதுவும் பண்ணாது. பெகாசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய சம்பந்தப்பட்ட டார்கெட்னுடைய போன் உள்ள போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த போனுடைய மொத்த கண்ட்ரோலையும் அது எடுத்துக்கும். அப்ப அந்த போன்ல இருக்கக்கூடிய இல்ல அந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஆப்களை அதுவால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, நீங்க ஆன் பண்றீங்களோ இல்லையோ உங்க கேமராவை ஆன் பண்ண முடியும், உங்க மைக்ரோஃபோனை ஆன் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு ஆப் என்ன வேலை பண்ணுமோ அதுவை வந்துட்டு இந்த பெகாசூஸ் ஓட்டை வழியா பெகாசூஸ் சாஃப்ட்வேர் மூலமா நீங்க வந்து வேலை பண்ணலாம். இப்போ பெகாசூஸ் போயிட்டு இந்த ஓட்டையை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதானே தவிர அது எந்த வேலையும் பண்ணாது. இப்போ இந்த பெகாசூஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு குழு இல்ல ஒரு நபர் வந்து ஒரு டார்கெட்டை சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இல்லையா, அவருக்கு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் இப்போ வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அவருடைய சர்வருக்கு இந்த தகவல்கள் போகும், உங்க போன்ல என்ன போட்டோஸ் இருக்கு, உங்க ஸ்டோரேஜ்ல என்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்ன நீங்க உங்களை வச்சு போட்டோ எடுக்க வைக்கிறது, உங்களை வச்சு ஒரு மைக்ல ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்றது, நீங்க எந்த லொகேஷன்ல போறீங்க அப்படிங்கிற எக்ஸ்ப்ளாய்டட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லா இந்த சர்வர் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது முதல் விஷயம். ஸோ அந்த குழுவால வந்துட்டு இப்போ உங்களுடைய போனே கண்ட்ரோல், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த குழு வந்து உங்களுடைய எல்லா ஆப்பையுமே கண்ட்ரோல் பண்ணலாம், எப்ப ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் ஓபன் பண்ணி அங்கிருந்து உட்காந்துட்டு ஒரு இமெயில் ஓபன் பண்ணி உங்களுக்கே தெரியாம ஒரு இமெயில் அனுப்பலாம், உங்களுக்கே தெரியாம பண பரிவர்த்தனை செய்யலாம், அப்படியான சாத்தியங்கள் இதுல இருக்கு. ஸோ பெகாசஸ் மிக ஆபத்து என்ன அப்படின்னா, இது வெறுமனே உளவு பார்க்கறது மட்டும் இல்ல, உளவு பார்ப்பதற்கும் ஒரு படி மேல போய் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதன் மூலமா சில சைபர் எவிடன்சஸ், சில டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ வந்துட்டு நம்ம வந்து உருவாக்கலாம், இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு ஆபத்து. போர் குற்றவாளிகளையும் தீவிரவாதிகளையும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு நாட்டோட அரசுக்கு அளிக்கப்படுற சேவை தான் பெகசஸ்னு அதை தயாரிச்ச நிறுவனமான என்எஸ்ஓ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவில பத்திரிகையாளர்களையும் அரசியல்வாதிகளையும் உளவு பார்க்கறதுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? இல்ல, இதனுடைய ஸ்டாண்ட் வந்து இந்திய அரசு தான் சொல்லணும். இப்போ முதல் அடிப்படை என்னன்னா, என்எஸ்ஓ கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்க வந்து வெட்டட் கவர்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தனி நபருக்கு நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறத என்எஸ்ஓ மறைமுகமாக சொல்லியிருக்கு. ஒரு தனி நபர்னால போயிட்டு இதுவா வாங்க முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ இது இந்தியாவை சேர்ந்த அரசோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல், நம்மால வந்துட்டு உறுதிப்படுத்தப்படாத ஆதாரம் இல்லாத தகவல், நம்மளால சொல்ல முடியாது. இப்ப எதிர்கட்சிகள் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, பெகாசுஸ இந்திய அரசு வாங்குச்சா இல்லையான்னு அரசை கேட்கிறாங்க. அரசு இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல. மூணாவது வந்துட்டு, ஆமா இதை வந்து அரசு எப்படி பயன்படுத்தலாம்னா, தீவிரவாதிகள் ஹியூமன் டிராபிக்கர்ஸ் அவங்க மேல வந்துட்டு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னா, இந்திய அரசு இதை எப்படி போர்ட்ரே பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்திய அரசுன்னு கிடையாது, இதை பயன்படுத்தியவர்கள் எப்படி போர்ட்ரே பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, சம்பந்தப்பட்ட நபர்கள் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற முகாந்திரத்துலதான் அவர்கள் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீகல் ஆஸ்பெக்ட்ல இன்னுமே நமக்கு வந்து அரசு கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்கல. எதிர்கட்சிகளும் இதை வந்துட்டு ஒரு பெரிய அவங்கள உளவு பார்த்திருந்தா கூட அவ்வளவு பெரிய சீரியஸாலாம் எடுத்துக்கல அப்படின்னும் போது இதுல நம்மளால வந்து கமெண்டே பண்ண முடியாது. ஏன்னா லீகாலிட்டி இஷ்யூஸ்ல வந்துட்டு யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதை வாங்க வேண்டிய எதிர்கட்சிகள் அவங்களும் பெருசா எல்லாம் பண்ணல. நேற்று ஒரு நாளைக்கு ரொம்ப பரபரப்பா போச்சு, மறுநாள் இன்னொரு விஷயத்துல கிளாஸ் ஆகிட்டாங்க. பட் இது வந்து ஒரு விஷயம் உறுதி என்னன்னா, அவங்க என்எஸ்ஓ திரும்ப 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 அதை சொல்றாங்க, நாங்க பெட்டட் கவர்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப இதை தனிநபர் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப பெட்டட் கவர்மெண்ட்ஸுமே இது எதற்காக பயன்படுத்திக்கலாம்னா, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ, ஹியூமன் டிராபிக்கிங்க அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நபர்களை டார்கெட் பண்ணதான். அப்ப இங்க பத்திரிகையாளர்கள் இங்க வந்து உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள்னா, இந்த காரணத்தை வச்சுதான் கண்டிப்பா வந்து உளவு பார்த்திருப்பாங்க. மூணாவது இல்ல ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கு என்னன்னா, லீக்ஸ் நடந்திருக்கு, அது வந்து நம்பர்கள் வந்து லீக் ஆகியிருக்கு. அந்த நம்பர்கள் இருப்பதனாலேயே ஒருத்தர் வந்து உளவு பார்க்கப்பட்டார் நம்மளால வந்து
சொல்ல முடியாது. அந்த அவருடைய சம்பந்தப்பட்டவருடைய போனை வாங்கி அனாலிசிஸ் பண்ணி பார்த்து தான் நம்ம உறுதிப்படுத்தணுமே ஒழிய நம்பர் இருக்கு அவங்க லிஸ்ட்ல. மேபி லிஸ்ட்ல அந்த நம்பர் இருக்கிறதுனாலே நீங்க வந்து அவர் உளவு பார்த்திருக்காருன்னு நீங்க டெக்னிக்கலா சொல்லவும் முடியாது, லீகலாவும் சொல்ல முடியாது. அப்ப இப்ப நம்பர்கள் தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுடைய மொபைல் டிவைசஸ் அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா அனாலிசிஸ்ல நம்ம நிரூபிக்கலாம். அதற்கப்புறமா கூட இது வந்து ஓவராலா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறது என்னால வந்து சொல்ல முடியாது. அதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் சொல்ல முடியும்.